अस्मत्कुरु समारंभां यति शेखर मध्यमां लक्ष्मी वल्लभ पर्यंतां वंदे गुरु परंपरां आळ्वार्कळ्वाळि अरुळिच्चेयल्वाळि தாழ்வாதுமில் புறவர்தாம் வாழி இருகழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து யசோதா பாவனையிலே கண்ணபிரானை காது குத்திக் கொள்ள வருமாறு அழைக்கின்ற பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து மூன்றாம் திருமொழி அதிலே கண்ணபிரானை காது குத்திக் கொள்ள யசோதை அழைக்கின்ற பொழுதெல்லாம் கண்ணன் மறுமாற்றம் சொல்லி ஓடி செல்லுகிறான் அல்லவா. அப்பொழுது யசோதை என்ன சொல்லுகிறாள், இப்படி நீ ஓடி செல்லுகிற பருவம் வரை உன்னை விட்டு வைத்தேன் பா, நான் தலைநிலாப்போதே உன் காதை பிரிக்காதே விட்டுட்டேன் என்று, அப்பொழுதே தலை ஒழுங்காக நிற்பதற்கு முன்னாலேயே உன்னுடைய காதை பெருக்காமல் விட்டு விட்டேனே, அதுதான் நான் செய்த தவறு என்று அப்படி சொன்னாளாம். அதற்கு மேலே கண்ணபிரானை இன்னும் காது குத்திக் கொள்ள வருமாறு அழைக்கின்ற பாசுரம், அதில் அவனுக்கு வேண்டிய பழங்களை எல்லாம் தருவதாக, நீ காது குத்தி கொண்டால் உனக்கு எவ்வளவு பழங்கள் தருவேன், நீ வருவாயாக என்று அவனை அழைக்கிறாள். அது பதினோராவது பாசுரம். அழைக்கிறாள் என்று சொன்னால், கண்ணை குளிர கலந்தெங்கும் நோக்கி கடிகமல் பூங்குழலார்கள், அதாவது கடிகமல் பூங்குழலார்கள் என்கிறது யவன பருவம் அடைந்த அந்த கோபிகைகள், அந்த பூங்குழலார்கள் என்னால் பூவை அணிந்த குழலையுடைய பெண்கள், அவர்களுடைய கண்ணை குளிர நோக்கி கலந்து நோக்கி என்று சொல்லும்படியாக அந்த தூதுசை கண்கள் கொண்டொன்று நோக்கி, தூமொழி அதாவது தூதுசை கண்கள் கொண்டொன்று பேசி, தூமொழி இசைகள் கொண்டொன்று நோக்கி என்கிறார் நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே. அப்படி அந்த கண்களாலேயே பேசுவனாம் அந்த கோபிகளிடத்திலே கண்ணபிரான். அதைத்தான் இங்கே தெரிவிக்கிறார், அந்த கண்ணை குளிர கலந்து எங்கும் நோக்கி, யாரை நோக்கினான், என்னால் கடிகமல் பூங்குழலார்கள், அப்படிப்பட்ட குழலிலே கூந்தலிலே பூவை அணிந்த அந்த கோபிகைகள், அவர்களுடைய எண்ணத்துள் என்னமிருந்து தித்திக்கும் பெருமானே, அவர்கள் எண்ணத்திலே எழுந்தொழுகின்ற எம்பெருமான், அந்த எண்ணத்திலே அவர்கள் அந்த கண்ணனை நினைக்கிற பொழுதெல்லாம் அவர்களுக்கு தித்திக்கிறதா, அப்படி என்னமிருந்து தித்திக்கும் பெருமானே எங்களமுதே என்னெல்லாம் கண்ணனை அழைத்தாளாம். அழைத்து அவனை என்ன சொல்லுகிறாள், உண்ணக்கரிகள் தருவன், அப்பா நீ காது குத்திக் கொள்வதற்கு வந்தாயானா உனக்கு மிகவும் பிடித்தமான கரிகள், கண்ணபிரானுக்கு பழங்கள் என்றால் ரொம்ப பிடிக்கும் என்று இதெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு விடாம்பழம் ரொம்ப பிடிக்கும் என்கிறபடியினாலே தானே ஒரு அசுரன் விடாம்பழத்தினுடைய உருவத்திலே வந்தான், கீழே கூட இனிய பலாப்பழம் தருவன் என்று சொன்னான், பலாப்பழம் தருவேன் நீ வா என்றெல்லாம் அவனை அழைத்தாள். இன்னும் அடுத்த பாசுரத்தில் நாவல் பழத்தை பத்தி சொல்ல போகிறாள். இந்த பாசுரத்தில் பத்தாவது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள், பதினோராவது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள், உண்ணக்கனிகள் தருவன், அது மட்டுமல்ல கடிப்பு ஒன்றும் நோவாமே காதுக்கு இடுவன், உனக்கு துளியும் நோவு ஏற்படாமல் அந்த கடிப்பு அதாவது இந்த கடுக்கனை காதிலே இட்டு விடுவேன், ரொம்ப ஜாக்கிரதையாக உனக்கு நோவே ஏற்படாதபடிக்கு நான் காதிலே இட்டு விடுகிறேன், ஒன்றும் நோவாமே காதுக்கு இடுவன் என்று சொன்னாளாம். அப்பொழுதும் கண்ணன் வரவில்லை, உடனே அவனை மேலும் கொண்டாடுகிறான். சாதாரண குழந்தைய ஒரு சொல்லி வரலன்னா அந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சினா இன்னும் வருமோ இல்லையோ, ஆகினாலே என்ன சொல்ற, பண்ணை கிழிய சகடமுதைத்திட்ட பற்பனாவா, அந்த சகடத்தை அது கிழிய உதைத்திட்டா என்று, சகடத்தின் மேலே ஒரு அசுரன் ஆவேசித்திருந்தான், பாலுக்கு அழுபவன் போலே காலை உதைத்தான்ங்கிற சரித்திரம் பல தடவை ஏற்கனவே அனுபவித்திருக்கிறோம், இன்னும் பல தடவை மேலேயும் வரக்கூடிய விஷயம்தான். அதை இந்த பாசுரத்திலே மறுபடியும் சொல்லுகிறார் பெரியாழ்வார், அந்த சகடத்தை உதைத்திட்ட பத்மநாபா என்று அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை பத்மநாபன், என்னால் அவன் நாபியிலே பத்மத்தை உடையவன் என்பது அதனுடைய பொருள், அது பகவான் சிவன் நாராயணனுக்கு உரிய ஒரு திருநாமம் அல்லவா.
அது அந்த துவாதச நாமாக்கள் என்று சொல்லுகிறோமே, பன்னிரண்டு திருநாமங்கள். அந்த பன்னிரண்டு திருநாமங்களுக்குள்ளே பதினோராவது திருநாமமாக அமைந்திருக்கிறது. அந்த பதினோராவது திருநாமத்தை இந்த பதினோராவது பாசுரத்திலே இடம்பெற செய்கிறார் பெரியாழ்வார். பண்ணை கிழிய சகடமுதை திட்ட பற்பனாவா, இங்கே வாராய், வா இங்கே வாராய், எதற்கு நீ காது குத்தி கொள்ளவா, இந்த திரியை இட்டுக்கொள்ளவா அப்படின்னு அழைத்தாளாம். உடனே கண்ணன், இப்படியெல்லாம் என்ன நீ அழைத்து வற்புறுத்தி என்னுடைய காதிலே நீ அப்படி திரியை இட்டு எல்லாம் பண்ணினியானா, துன்பம் அத்தனை எனக்குத்தானே. கீழே சொன்ன விஷயம்தான் மறுபடியும் சொல்லுகிறான். இதனால உனக்கு என்ன நோவு, எனக்குத்தான் நோவு, ஆகினாலே நான் வரமாட்டேன் என்று சொல்ல, உடனே யசோதேவனுக்கு மிகவும் பிடித்தமான நாவல் பழங்களை வைத்துக் கொண்டு, அப்பா நீ காது குத்தி கொண்டாயானால், அந்த திரியை இடுவதற்கு ஒப்புக்கொண்டாயானால் உனக்கு நான் நாவல் பழம் தருவேன் என்று சொல்லுகிறாளா. அது பன்னிரெண்டாவது பாசுரம். கண்ணன் சொல்லுகிறான், முதல் இரண்டு அடிகள் கண்ணன் சொல்லுவதாக அவன் என்ன சொல்றான், யசோதையை பார்த்து, அம்மா நீ என்னை வா என்று அழைக்கிறாய், வாவென்று சொல்லி என்ன செய்கிறாய், என் கையை பிடித்து, என் கையை பிடித்து இழுத்து, வலியவே காதில் கடிப்பை, வலிந்து வற்புறுத்தி என்னுடைய காதிலே கடிப்பை, அந்த கடுக்கனை நீ நோவத்திரிக்கில், அப்படி காதுகளெல்லாம் நோகும்படியாக நீ திரித்து நுழைத்து விட்டாயானால் என்ன ஆகும் கேட்டான். உனக்கு இங்கு இழுக்குத்தேன், உனக்கு என்ன வந்தது, என் காதில் கொண்டு வந்து காதில் கடுக்கனை வச்சு திரிக்கினியானா, அதனால எனக்கு தானே நோகம், உனக்கு என்ன வந்தது என்று, உனக்கு இங்கு இழுக்குத்தன், என்னுடைய காதுகள் நொந்திடும், என்னுடைய காதுகள் எனக்கு நோவு ஏற்படும், ஆகினாலே கில்லேன், கில்லேன்னா மாட்டேன், ஒப்புக்கொள்ள மாட்டேன், நான் சம்மதிக்க மாட்டேன், இந்த கடுக்கனை நான் காதிலே அணிந்து கடிப்பை காதிலே அணிந்து கொள்வதற்கு நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னானாம். உடனே யசோதை, அவனுக்கு மிக மிக பிடித்த பழம் எது என்று பார்த்தால் கீழே பலாப்பழம் தந்துன்னு சொன்னான். இன்னும் நிறைய கரிகளை உண்ண கரிகள் என்று சொன்னாள். ஆனால் இந்த பாசுரத்திலே இதுதான் கடைசி பாசுரம் என்று கொள்ளலாம். கடைசி பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள் என்னால், இனிய பலாப்பழம் தந்துன்னு சொன்னதுக்கும் மேலே என்ன பழம், என்ன பழம் தருவேனா, நாவல் பழம் கொண்டு வைத்தேன், அப்பா உனக்கு மிக மிக பிடித்ததான நாவல் பழத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறேன், இவை காணாய், இவை இவை ஆணாய் என்று பாடும் பொருள் ஒன்றுதான். என்னன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே, ரெண்டு பாடங்களுக்கும் ஒரே பொருள் தான், இவை காணாது பாரு, நீயே உன் கண்ணால பாரு, உனக்காக நாவல் பழம் தருவேன்னு சொல்லல, கொண்டு வந்து கண்ணு முன்னாலேயே வச்சிருக்கேன், இதை பார்த்த பிற்பாடம் நீ செய்யாமல் போவாயா என்று சொல்லி அவனை பார்த்து, இவை காணாயி நம்பி முன் மஞ்சமகளை சாவப்பாலுண்டு என்று முன்னாலே நீ வஞ்சனையோடு வந்தவன் மகளான பெண்ணான அந்த பேய்ச்சி பூதனை அவள் சாகும்படியாக அவளுடைய பாலை உண்டாய், அதற்கு மேலே சகடமானது இரும்படியாக அதன் மேலே பாய்ந்துட்டாய் என்ன, அந்த பூதனா நிரசனம் சகடாசுர பஞ்சனம் ரெண்டு சரித்திரத்தையும் மறுபடியும் சேர்த்து சொல்லி, தாமோதரா இங்கே வாராய், தாமோதரா என்னால, அது பன்னிரு நாமங்களுக்குள்ளே பதினோராவது பன்னிரெண்டாவது திருநாமம் அதுதான் கடைசி திருநாமம், அதை இந்த பன்னிரெண்டாவது பாசுரத்திலே ஆழ்வார் காட்டிய விழுகிறார். இந்த பாசுரத்திலே அதுல இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம், அவன் யசோதை சொன்னதை கேட்காமல் போகவேதானே அவனை தாம்னா செய்ய உதவே பத்வா என்று அந்த உரலோடு சேர்த்து கட்டி போட்டாள், அதனால வயிற்ற தழும்பு அடையாளம் இன்றைக்கும் எம்பெருமானுடைய வயிற்றே இருக்கிறதாம், அதனால்தான் அவனுக்கு தாமோதரன் என்ற பெயர் ஏற்பட்டதுன்னு சொன்னானா. அதை ஏன் ஞாபகப்படுத்துறானா, இப்பொழுதும் நான் சொன்னதை நீ கேட்கவில்லை என்றா, மறுபடியும் இன்னொரு தாமோதரன் என்கிற பெயர் உனக்கு கிடைக்க வேண்டுமா, யோஜனை படிப்பாரு, மறுபடியும் உன்னை கட்டி போடணுமா என்று யசோதை அவனை கேட்பதாக கூட நாம் கொள்ளலாம். ஆனால் யசோதை அப்படி அல்ல, அவனை அன்பாலேயே திருத்தி அவனுக்கு அந்த காரியத்தை செய்துவிட வேண்டும் என்று நினைத்து இப்படி வா என்று அவனை அழைக்கிறாள். அவனும் வந்து இருப்பன் காதையும் குத்தி இருப்பள் என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். ஆக இப்படி பன்னிரண்டு பாசுரங்களிலே யசோதை பிராட்டி கண்ணபிரானை காது குத்தி கொள்ள வருமாறு அழைத்தாள். அவன் கண்ணனுக்கு சில மறுமாற்றங்களை எல்லாம் சொல்லுகிறான், நான் மாட்டேன் எனக்கு நோகம் என்ன. அப்பொழுது யசோதை அவனுக்கு என்ன சொல்லுகிறாள், உனக்கு நான் வேண்டியவற்றை எல்லாம் தருகிறேன், உனக்கு அப்பம் தருகிறேன், இனிய பலாப்பழம் தருகிறேன், வேண்டிய கரிகளை எல்லாம் தருகிறேன், உனக்கு மிக மிக
விரும்பிய அந்த நாவல் பழத்தையும் தருகிறேன் என்று சொல்லுகிறாள் என்று பார்த்தோம். கடைசியில் இந்த பாட்டு பலஸ்ருதியாக இந்த பதிகத்திற்கு பயன் தெரிவிக்கிறார். யசோதை எதற்காக அழைத்தாள் கண்ணனை? வார்காது தாழப் பெருக்கி அமைத்து, அந்த வார்காது பொங்குகின்ற காது நன்றாக தாழும்படியாக பெருக்கி அமைத்து அதிலே மகரக்குழையிட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மீனின் வடிவை அணிந்த அமைந்த அந்த குழை, அந்த காது ஆபரணம், அதை அணிவிக்க வேண்டும் என்பதற்காக அப்படி வேண்டி சீரால் அசோதை திருமாலை சொன்ன சொல், அந்த கண்ணபிரானை அசோதை சொன்ன சொல் என்ன இருக்கிறதோ அந்த சொல்லை உட்கொண்டு சிந்தையுள் நின்று திகழும்படியாக சொன்னவர் யார் என்றால் பாரார் தொல்புகழான் புதுவை மன்னன் என்று திருவில்லிபுத்தூருக்கு தலைவரான பெரியாழ்வார் பாரெல்லாம் புகழை உடையவர். அப்படிப்பட்ட புகழை உடையவரான பெரியாழ்வார் அருளி செய்த இந்த 10 பாசுரங்கள், இவை எப்படிப்பட்ட பாசுரங்கள் என்றால் 12 நாமத்தால் சொன்னாய் என்றார். 12 திருநாமங்களையும் வைத்து 12 பாசுரங்கள். கேசவன், நாரணன், மாதவன், கோவிந்தன், விஷ்ணு, மதுசூதனன், திருவிக்கிரமன், வாமனன், ஸ்ரீதரன், ரிஷிகேசன், பத்மநாபன், தாமோதரன் என்று 12 நாமங்களை 12 பாசுரங்களிலே வைத்து சொன்னார். அது மட்டுமல்ல, 12 நாமத்தால் சொன்ன ஆராத அந்தாதி என்ன, இப்படி அந்தாதியால் அமைந்த பதிகம் இது. அப்படிப்பட்ட அந்தாதி 12 வல்லார். இந்த 12 பாசுரங்களை வல்லவர்கள் யாவரோ அவர்கள் என்ன ஆவர்னா அச்சுதனுக்கு அடியாரே என்று அடியவர்களை ஒருபொழுதும் கைவிடாதவன், நழுவ விடாதவனான அந்த எம்பெருமானுக்கு இவர்கள் அடியவர்களாக ஆவர் என்று பயன் சொல்லி இந்த பதிகத்தை தலை கட்டினார். இப்படிப்பட்ட பெரியாழ்வாருடைய அனுபவங்கள் இன்னும் மேலே தொடர்கிறது. அடுத்த திருமொழியிலே பெரியாழ்வார் கண்ணபிரானை நீராட வருமாறு அழைக்கிறார். அதை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.